சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம், நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர். நான் சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்னை பேசுறதுக்கு கூப்பிடாங்க, எனக்கு அனுபவம் கிடையாது, நீ வந்து ஒன்று எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னேன். அதெல்லாம் கிடையாது, பயிற்சியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ வந்து சினம் தவிர்த்தல் மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஏதா போமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன், கோவப்படுறது மனுஷ இயல்பு, அது என்ன பண்றதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாங்க. மீனம் பார்க்கும் ஏர்போர்ட்ல ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு, இதை வாங்கி பிளேன்ல ஏற்றக்கூடிய பொறுப்புல உள்ள தொழிலாளி கிட்ட சண்டைக்கு போறாரு, அடிக்க போறாரு, என்னமோ தாரார். இவர் கடுமையா இருக்கு, ஒரு முகம் கோவப்படுறாரு, இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி, இதை வாங்கி பிளேன்ல ஏத்துற தொழிலாளி இருக்கானே, அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான். இவர் கோவப்படுறாரு, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார், மனவளக்கலை மன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன, இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான், அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறானே, அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் போல இருக்க, சினம் தவிர்த்தல வகுப்பு அப்படின்னு நினச்சிட்டார். உடனே இது எல்லாம் முடிஞ்சது, அவர் வச்சு திட்டிவிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனா எல்லாம் முடிஞ்சது, அப்புறம் பிளேன் வந்து ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியை. வாரப்பா நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்கோம், நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்த ஆள் ஒன்னு அவ்வளவு திட்டனா பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல, சிரிச்சுக்கிட்டே இருந்தியா, அது எப்படி அவ்வளவு திட்டம், அவனுக்கு கோவமே வரலையா உனக்கு அப்படின்னாரு. அப்ப அவன் சொன்னான், அப்படி இல்ல சார், மனுஷன் பிறந்தா கோவம் வராம இருக்காது, கோவம் வரும், எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்ய, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில அதை டீல் பண்ணுவாங்க. ஏ நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு. ஒன்னும் இல்ல சார், அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு. நம்ம இருந்து சார் அனாவசியமா இவன்ட்ட போய் கோவப்பட்டு, நம்ம வழியில நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லி, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்க பேசிட்டு வந்துட்டேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வரைக்கும் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை என்ன. அப்புறம் ஒரு இப்ப போன மாசம் அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்ன கூப்பிடுங்களேன்னு, அது வேணாம் சார், நாங்க எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லி கொடுத்துக்கிறோம், நீங்க வேணா பயிற்சிக்கு வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு.